தொடர் மதியழகன் எழுதிய தமிழ் புத்தாண்டும் தமிழர் திருநாளும் நூல் வெளியிடும். அதேபோல் பல ஆண்டு காலமாக ஐயா சின்னப்பா தமிழர்வர்கள் வெளியிடுகிற திருவள்ளுவர் பிறப்பு 2053 சொர்வ ஒன்று தமிழ் நாள்காட்டி வெளியீடு ஆகிய இந்த இரண்டு நிகழ்வுகளும் ஒரு சேர இங்கே நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்விலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற ஐயா ரத்தினம் அவர்களே, நல்லதொரு விளக்குரையாற்றிய தோழர் பழ ஆசிய தம்பி அவர்களே, அதேபோல் பொது உரிமை கட்சியிலிருந்து சிறப்பு செய்துட்டு சென்றிருக்கிற அண்ணன் விடுதலை குமரன் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கிற தோழர் அண்ணாதுரை அவர்களே, எனக்கு முன்பாக பேசிவிட்டு சென்றிருக்கிற வழக்கறிஞர் ஐயா சிற்றரசு அவர்களே, உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்காட்டியை பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு எடுத்ததற்கு பின்னால் நாம் எல்லாத்தையும் இழந்தோம். நிலத்தை இழந்தோம், மொழியை இழந்தோம், பண்பாட்டை இழந்தோம், காலை குறிப்புகளை இழந்தோம், ஒவ்வொன்றாக நாம் மீட்டு விட்டோம். 1956 மொழிவழி மாநிலம் பிரிக்கப்பட்டதுக்கு பின்னால் எல்லையை மீட்டு விட்டோம். நாம் இமயம் முதல் இங்கே தெற்கிலே இலங்கை வரைக்கும் தமிழருடைய நிலப்பகுதி என்று சொன்னாலும் நாம் ஏதோ கிடைத்தது போதும் என்கிற அளவில் இன்றைக்கு தமிழ்நாடு என்கிற நாடு என்கிற அடையாளத்தோடு, எனக்கு முன்னாடி பேசி யாரோ இங்கே குறிப்பிட்டார்கள், நாடு என்கிற அடையாளத்தோடு நாம் இருக்கிற இந்த மாநிலம் நம்ம நிலத்தை மீட்டு விட்டோம். அதேபோல் மொழியை நாம் மீட்டு கொண்டிருக்கிறோம், பண்பாட்டை மீட்டு கொண்டிருக்கிறோம். இந்த கால குறிப்பை மட்டும் நாம் வந்து அந்த நேர காலத்தையும் ஆண்டு பிறப்பை மட்டும் நான் மீட்பது மிக சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று சொன்னால், பண்பாட்டு படையெடுப்பிற்கு பின்பாக வெள்ளையர்கள் இங்கே வந்ததுக்கு முன்னால் பின்பாக அந்த ஆங்கில வழி அந்த நாட்காட்டிகளை நாட்குறிப்பை அந்த ஆங்கில புத்தாண்டுகளை நாம் பெருவகையில் கொண்டாடுகிற வேளையிலே இரண்டு பக்கமும் ஆரிய அந்த பண்பாட்டு படையெடுப்பையும் எதிர்த்து அடித்து கொண்டு அதே போல் அந்த ஆங்கில புத்தாண்டையும் எதிர்த்து களமாடிக்கொண்டு இன்றைக்கு நாம் தமிழ் புத்தாண்டுகளை நாம் நிலைநிறுத்த முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு என்னுடைய ஐயா எனக்கு தெரிய 20 ஆண்டுகளாக ஐயா சின்னப்பா தமிழரை தெரியும், சளைக்காமல் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓய்வே அவருக்கு கிடையாது, அதே போல வெக்கப்பட மாட்டார். இன்றைக்கு கூட அரங்கம் நிறைந்திருக்கிறது, 4 பேர் இருந்தால் கூட அந்த நிகழ்ச்சியை நடத்திவிட்டு வெற்றிகரமாக நிகழ்ச்சியை நடத்திவிட்டோம் என்கிற ஒரு பூரிப்போடு அவர் செல்வார். ஆகவே இந்த நிகழ்ச்சியிலே அவரை நான் மனதார அவரை வந்து நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அதேபோல் இந்த நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு வந்திருக்கிறோம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கிறது, பொது உடைமை கட்சி வந்திருக்கிறது, விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறது, திராவிட முன்னேற்றக் கழகம் வந்திருக்கிறது, தமிழ் உணர்வாளர்கள் வந்திருக்கிறார்கள், நமக்கெல்லாம் தாய்க்கடமாக இருக்கக்கூடிய திராவிடக் கழகம் வந்திருக்கிறது. நாம் தான் தமிழையும் தமிழ்நாட்டையும் காப்பாற்ற முடியும், தூக்கி நிறுத்த முடியும். இன்றைக்கு புதிதாக கிளம்பியிருக்கிற எவனும் முடியாது. இன்றைக்கு அண்ணன் கலைமுரசு குறிப்பிட்டார்கள், அண்ணன் திருமா அவர்கள் 2001 கடைசி என்று நினைக்கிறேன் மதமாற்ற தடை சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் போட்டு இன்றைக்கு கொடும் சட்டமாக அதை கொண்டு வந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தன் சாதி இழிவு நீங்குவதற்காக மதமாறக்கூடாது என்று இந்த ஆரிய பார்ப்பன கைக்குள்ளியாக என்ற ஜெயலலிதா அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த நேரத்திலே நான் மதமாற்ற தடைச்சட்டத்தை எதிர்ப்பேன் என்று களமாடி கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு நான் திராவிட கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தேன், களமாடி கொண்டு வந்தார்கள். இதே ஒரு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தான் அந்த சட்டம் அந்த சட்டமன்றத்தில் பாஸ் ஆனது. இங்கே அவர் திருமாவளவன் அவர்கள் புதுக்கோட்டைக்கு வருகிறது பொழுது ஜனவரி கடைசி என்று நினைக்கிறேன் திராவிட கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் ஐயா வீரமணி அவர்கள் அன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்துக் கொண்டிருந்த காலம், நான் மாவட்ட செயலாளர். ஆனால் மதமாற்ற தடைச்சட்டத்தை களமாடி கொண்டிருந்த அண்ணன் திருமா அவர்கள் ஜெயலலிதாவை எடுத்துக்கொண்டிருந்த நேரம் அவர் சாதாரணமாக இருக்கவில்லை. அண்ணன் சொன்னது போல 1000 பேருக்கு தன் தந்தையின் பெயரையே தமிழ்படுத்தினார், 1000 பேருக்கு தமிழிலே பெயர் வைத்துக் கொண்டிருந்த வந்து கொண்ட காலத்திலே நான் மாவட்ட செயலாளராக இருந்தாலும் அன்றைக்கு இருந்த பாவனர் இன்றைக்கு அவர் வரவில்லை, அவர் அன்றைக்கு மாவட்ட பொறுப்பாளர் நடு மத்திய மாவட்டத்துடைய செயலாளர் என்று நினைக்கிறேன். நான் மேடைக்கு அருகில் நின்று கொண்டு ஒரு பண முடிப்பை கொடுத்து என் பேர் சொல்லாமல் நன்னிறத்தை கொடுங்கள், அண்ணன் வாழ்த்தினை என்று சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டேன். இந்த மொழியையும் பண்பாட்டையும் இந்த கலாச்சாரத்தையும் இந்த காலக்குறிப்பையும் மீட்டுகிற அந்த வல்லமை விடுதலை சிறுத்தைகளுக்கும் நம்மை போன்ற இயக்கங்களுக்கு தான் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இடையிலே வந்தவர்களெல்லாம் அதனால் அதையெல்லாம் செய்ய முடியாது, பிரிவினையை தான் விதைக்க முடியும். விடுதலை புலிகளை பற்றியெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் 15 ஆண்டு காலம் இங்கே புதுக்கோட்டையில் விடுதலை புலிகளுக்கு தமிழீழ மக்களுக்கு ஆதரவான போராட்டங்களை ஒருங்கிணைத்திருக்கிறேன் என்பது அண்ணன் கலைமுரசு போன்றவர்களெல்லாம் தெரியும். ஒரு தொலைபேசி செய்தால் அத்தனை இயக்கங்களும் வந்து நிற்பாங்க, போராடுவோம். இன்றைக்கு அதை செய்ய முடியுமா சொல்லுங்கள். பிறப்பின் அடிப்படையில் திலீபன் சொன்னது போல் பிறப்பின் அடிப்படையில் தமிழன் என்ற பிரிவினத்தை இன்றைக்கு புகுதி கொண்டு அதுதான் தமிழ் தேசியம் என்று பேசிக்கொண்டு தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டிலே
தமிழுக்கு தொண்டு செய்த தலைவர்கள் எல்லாம் புறக்கணித்து விட்டு தான் மட்டுமே ஈழத்துக்கும் தமிழனுக்குமான தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கால கணிதத்தை மீட்டுகிற இந்த நிலையில் நாம் இருக்கிற பொழுது முட்டாளுக்கு விளக்கம் சொல்றா பாருங்க, ஒரு தலைவன் வேக வேகமாக தேர் வருகிற பொழுது முட்டு கொடுக்குறவன் முட்டாளுங்கிறாங்க. அப்படி போய்கிட்டு இருக்கு தமிழ். முட்டாளுக்கு விளக்கம் சொல்றா, முட்டு கொடுக்கறது என்பது ஒரு ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சுவரோ ஒரு தட்டியோ சரியாமல் இருக்கிறது கொடுக்கறதா முட்டு. வேகமாக தேர் ஓடி வருகிற பொழுது தடுத்து நிறுத்துறது பேர் தடை, தடுத்து நிறுத்துறது பேர் தடை, முட்டுங்கிறான் அதை கை தட்டுறான். முருகன் என்கிற பெயர் அழகன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். முருகன் என்று சொன்னால் அழகன் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். மலைகளிலும் மரங்களிலும் அப்படியே ஏறி ஏறி முறுக்கு ஏறி அவன் முறுக்கன் அப்புறம் முருகனுங்கிறாங்க, அவனை கை தட்டுறான். இன்றைக்கு தமிழ் இளைஞர்களை இன்றைக்கு தமிழ் தேசிய பக்கம் கொண்டு சென்ற முத்தமிழர்கள் கலைஞர் அண்ணன் திருமாவே ஐயா வைகோ எல்லாம் இருட்டெடுப்பு செய்து கொண்டு இன்றைக்கு சனாதனத்தின் பக்கம் ஒரு இளைஞர்களை ஒரு இளைஞர் கூட்டத்தில் திருப்பி விட்டு கொண்டு இன்றைக்கு சேவை செய்த தலைவர்களை இருட்டெடுத்து கொண்டிருக்கிற ஒரு நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்களிடத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும், தமிழை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களை காப்பாற்ற வேண்டும். அதற்கு ஒரு அச்சாரமாகத்தான் இந்த தமிழ் நாள்காட்டியும் இன்றைக்கு தோழர் எழுதிய புத்தகமெல்லாம் இருக்கிறது. அந்த புத்தகத்தை நான் படித்த நிறுத்த ஐயா கொண்டாந்து கொடுத்தாங்க. எவ்வளவு உதாரணங்கள், உலகம் முழுக்க அறுவடை திருநாள் எப்படி இருக்கிறது என்று அவர் எழுதியிருக்கிறார், இந்தியாவில் அறுவடை திருநாள் எப்படி இருக்கிறது என்று அழகாக எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அந்த புத்தகத்தை பயனுள்ளதாக இருக்கும் அவ்வளவு குறிப்புகளை அவர் வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். நிச்சயமாக அவர் இது போன்ற புத்தகங்களை இன்னும் எழுத வேண்டும். அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.